நின்று தமிழரின் தொன்மையை பறைசாற்றுகின்றது புறப்புரல் வெண்பாமாலை. பின்னை நெஞ்சு என்னை பிறவி பெறுவது, உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று வரிகளின் மூலம் தான் பிறப்பெடுத்ததே இறைவனை தமிழில் பாடுவதற்கு தான் என்று உலகிற்கு உணர்த்துகிறார் திருமூலர். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று தமிழை நன்கு கற்றுணர்ந்த அவ்வையாரே மேலும் தமிழர்க்கு இறைவனை வேண்டினார். இது போன்ற லட்சக்கணக்கான இலக்கிய பாடல்கள் நமது தொன்மையையும் மொழியின் பெருமையையும் பறைசாற்றுகின்றது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகிய நமக்கு இன்று தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட இயலாத ஒரு சிக்கலான சூழல் உருவாகிக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் மிகவும் வேதனையடைகின்றேன். தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள். இது போன்ற பள்ளிகளின் செயல்பாடுகள் தமிழ் மொழி மீதான தவறான எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல் பதிய செய்கின்றன. அம்மா இங்கே வாபா, நிலா நிலா ஓடிவா, கைவீசம்மா கைவீசு, மழகே மழகே வாபா போன்ற தமிழ் பாடல்களை கற்ற குழந்தைகள் குடும்பத்துடனும் சமுதாயத்துடனும் இணைந்து ஒரு இயற்கையான வாழ்வியல் நெறிகளை கற்றுணர்ந்தனர். எப்பொழுது லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன், ஜாக் அண்ட் ஜில் விண்டர் தி ஹில், பாபா பிளாக் ஷிப், ரெயின் ரெயின் கோ அவே போன்ற பாடல்களை குழந்தைகள் கற்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே குடும்பத்தின் மீதான பாசம் குறைந்தது. சமுதாயத்தை விட்டும் இயற்கையை விட்டும் விலகி வெகு தூரம் செல்ல ஆரம்பித்து விட்டோம். தாய்மொழி என்பது ஏதோ எழுதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் பயன்படும் ஒன்றல்ல, ஒவ்வொருவரின் மரபணுவிலும் ஆழமாக பதிந்த ஒன்றாகும். இன்றைய கல்விச் சூழல் அந்த மரபணுவிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ என்றையும் எனக்குள் தோன்றுகின்றது. அன்னை தமிழ் காலத்தால் மூத்தது. தமிழர்களின் வாழ்வியல், நாகரிகம், பண்பாடு போன்றவற்றை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம் சான்றோர் இலக்கண இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்துள்ளனர். நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிச்சுப்பத்து, பரிவாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய எட்டு தொகை நூல்கள், திருமுருகாட்சிப்படை, புறநராட்சிப்படை, சிறுபாராட்சிப்படை, பெரும்பாராட்சிப்படை, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாளை, மலைபிடுகடாம் ஆகிய பத்து பாட்டு நூல்கள், திருக்குறள், நான்மணிக்கடியை, இன்னா நாற்பது, இணையவை நாற்பது, கலவணி நாற்பது, திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, ஏழாதி, கார் நாற்பது, ஐந்தனை ஐம்பது, திரைமொழி ஐம்பது, ஐந்தனை எழுபது, திரைமாலை நூற்றி ஐம்பது, கைநிலை, நாலடியார் ஆகிய பதினெண்டு கீழ்கண்ட நூல்கள். இதனை போன்ற சங்க இலக்கிய நூல்கள் ஏழாம் நூற்றாண்டு வரை அன்னை தமிழை மிக சிறப்பாக வளர்த்திருந்தது என்றால் அது மிகையாகாது. அதன் பிறகு அன்னை தமிழை வளர்த்திருத்த பெருமை பக்தி இலக்கிய நூல்களையே சாரும். திருஞார சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமாளிகை தேவர், கண்டராதித்தர், வேணாட்டடிகள், சேதிராயர், பூந்துருத்திகாரன்பி, புருளத்தம் நம்பி, திருவாளி முதனார், சேந்தனார், கருவூர் தேவர், திருமூலர், திரு ஆலவாயுடையார், கல்லாட தேவநாயனார், அதிராவடிகள், ஐயடிகள், காடவர்த்தோ நாயனார், இளம்பெருமாரடிகள், சேரமான் பெருமான் நாயனார், கபிலதேவநாயனார், பரணதேவநாயனார், காரைக்கால் அம்மையார், பட்டினத்தார், நக்கீர தேவநாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிலார் பெருமான் ஆகியோர் அருளிய பன்னிரு சைவ திருமுறைகளும், அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ், கந்தரலங்காரம், திருவகுப்பு, கந்தரனுபூதி, கச்சியப்பு சிவாச்சாரியர் அருளிய கந்த புராணம், அவ்வையார் அருளிய ஆத்திச்சூடி, பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமுழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், மதுர்கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற இலக்கியங்களையும் இலக்கியங்களை இயற்றியவர்களையும் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் வாழ்நாள் போதாது. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமான செய்தியை கூறுகின்றேன், கேளுங்கள். சர்வசித்துவிடம் ஆடி மாதம் 31 அதாவது 1947 ஆகஸ்ட் 14 இரவு 11:45 சரியாக விடுதலை பெறுவதற்கு 15 முன்பு மவுண்ட் பேட்டன் நேரு உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் கூடியிருந்த விழாரங்கத்தில் ஒழித்த பாடல் என்னவென்று யாருக்காவது தெரியுமா? வேயொரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்ததனால். இது வேறொன்றுமில்லை, திருஞான சம்பந்தர் திருநெறி தேவி தமிழில் அருள் செய்த இரண்டாம் திருமுறையின் கோளறு திருப்பதிகமாகும். நான் கூறியது முதலடியை மட்டும்தான். தமிழ்காக்கு மோதுமாமூர்த்திகள் இத்திருப்பதிகத்துள்ள 11 பாடல்களையும் பாடி அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதை என்று முடிக்கும் போதுதான் மவுண்ட் பேட்டனிலிருந்து திருவாரூர் ராஜ்யத்தின் கைகளால் நேரு செங்கோலை பெற்று இந்தியா விடுதலை அடைந்தது. பெரும்பாலும் வரலாறுகள் வடமாநிலத்தவர்களே எழுதப்பட்டதால் நம் மொழியை பற்றி பல நிகழ்வுகளும் பெருமைகளும் மறைக்கப்பட்டன. தமிழ் மொழியில் வரலாறுகள் எழுதப்பட்டால் அதை படிப்பதற்கு ஆளில்லை. எவ்வாறு அதிக மதிப்பெண் பெறுவது, எவ்வாறு மருத்துவ நிபுணராவது, எவ்வாறு பொறியியல் வல்லுநராவது, எவ்வாறு பொருளாதார புலியாவது, எவ்வாறு கணிப்பொறி கரடியாவது என்றெல்லாம் மட்டுமே இன்றைய கல்விச் சூழல் மாணவ மாணவிகளுக்கு போதிக்கின்றதே தவிர, பெற்றவர்களுக்கு எவ்வாறு சிறந்த குழந்தையாவது, கற்றுத்தரும் ஆசிரியருக்கு எவ்வாறு மரியாதை கொடுப்பது, நம்மை வளர்த்தெடுத்த தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் திரும்ப என்ன கைமாறு செய்வது, ஆக மொத்தத்தில் எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு தாய் தந்தையின் மீது பாசம் குறைந்து முதியோர் இல்லங்கள் அதிகரித்திருக்கின்றன.
ஆசிரியரின் மீது மாணவ மாணவிகளுக்கு பயமும் மரியாதையும் குறைந்து மாணவ மாணவிகளின் மீது ஆசிரியருக்கு பயம் அதிகரித்திருக்கின்றது. தாய்மொழியின் மீதும் தாய் நாட்டின் மீதும் பற்று குறைந்ததன் விளைவு பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கின்றோம், கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு கல்விக்கூடங்கள் அதிகரித்த அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, காவல் நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன, சிறைச்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன, நீதிமன்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்பது எனது கருத்தல்ல, தாய்மொழியை கற்காமல் இருக்க வேண்டாம் என்பதைத்தான் நான் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகத்து வழங்கும் செய்யலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமொழியற்கை சிவநிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தகுத்தோனை போக்கரு படுவல் நிழந்தர் திருவர் பாண்டிய நவயத்து அரங்கரை நாவின் நான்முறை முற்றிய அதங்கோட்டாசார் கரிழ்தவு தெரிந்து மயங்க மரபின் எழுத்துமுறை கண்டு மல்கனீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொழிற்காப்பியன் என தன்மையர் தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே என்று தமிழின் தொன்மையும் தமிழரின் இயற்கையோடு இந்த வாழ்வியலின் குறிப்பிடுகிறது தொல்காப்பிய சிறப்பாயிரம். வியத்தகு செய்தி என்னவென்றால், சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தொல்காப்பியரே தமிழை தொன்மொழி என்கின்றார் என்றால் அப்பொழுதே தமிழில் இயற்றப்பட்ட பல இலக்கியங்களை அவர் படித்திருக்க வேண்டும். அப்படி படித்திருந்தால் மட்டுமே தமிழின் தொன்மையையும் பெருமையையும் சிறப்புகளையும் பாடியிருக்க முடியும் என்பது திண்ணம். ஒன்று மட்டும் உறுதி, எங்கெல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் இறைவன் மீதும் இயற்கையின் மீதும் மக்களுக்கு பற்று குறைந்து எப்பொழுதெல்லாம் பொருளை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு. மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மென்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். நான் படிப்பது பதின்ம மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் தேடி படித்து தெளிவடையுங்கள் என்று எப்பொழுதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிறவையாதீன குருமுகாசன்னிதானங்கள் திருவடிகளை பணிகின்றேன். செய்திகளை திட்ட உதவியாக இருந்த கௌமாரவடாலை ஊடக பிரிவுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன்.